உண்மையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு படி ஜனாதிபதி அவர்களுக்கு பிரதமர் ஒருத்தர் பதவியில் இருக்கிற நேரத்தில் அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ எனவே அவருக்கு அப்படி அதிகாரம் உண்டு வழங்கியும் இல்லை. அதனால் இது சட்டவிரோதமான ஒரு செயல் திட்டம். இனி அதனால தான் பிரதமர் அவர்கள் கூறுகிறார்கள், பாராளுமன்றத்தில் எங்களுக்கு இன்னும் பாராளுமன்றத்தில் கூட வாக்குகள் எங்களுக்கு பிரதமர் அவர்களுக்கு இருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சி தான் நடத்தும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு 107 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 96 பேர் தான் இருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து 10 மேற்பட்ட உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சோடு இணைந்து கொண்டால் தான் அவர்களுக்கு ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் நான் நினைக்கிறதுக்கு இப்போ கூடிய தகவல் படிக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் அப்படி 10 பேர் 15 பேர் போகிற அளவுக்கு யாரும் இல்லை. எனவே அதே போல் தமிழ் கூட்டணி அவர்களுக்கும் பாராளுமன்றத்தில் 16 பேர் இருக்கிறார்கள். எனவே அவருடைய 16 பேரும் ஒரு முக்கியமான இந்த தடம் பாராளுமன்றத்தில் அவர்களுடைய வாக்குகளும் ஒரு முக்கியமான கருதப்படும். அவர்களுடைய கோரிக்கையில் பல கோரிக்கைகள் இந்த அரசாங்கம் செய்தும் இருக்கிறது. எனவே பல கோரிக்கைகள் இன்னும் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு நான் நினைக்கிறேன் இந்த காலத்திலேயும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மிக தேவையாக இருக்கிறது. அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு நான் நினைக்க மாட்டேன் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவை வழங்குவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஆட்சியின் கீழே வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அகதியாயினால் ஆயிரக்கணக்கு மக்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே அந்த நினைவு இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே எந்த காரணத்தையும் கொண்டு தமிழ் கூட்டமைப்பை நான் நினைக்க இல்லை, அவர்கள் மஹிந்த ராஜபக்சக்கு ஆதரவு வழங்குவார்கள். கீம் அவர்களும் இப்போது இன்னும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணியிலே இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள். எனவே நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த அரசாங்கத்தோடு இருப்பார்கள். ஏன்னா மக்களுடைய வாக்குகள் கிடைச்சிருக்கிறது இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு. இப்போ ரிஷாப் அவர்களுக்கும் ஹக்கீம் அவர்களுக்கும் கொடுத்த வாக்குகள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியோடைய அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு தான் வாக்குகள் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் வழங்கின வாக்குகளுக்கு எதிராக அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அப்படி அவர்கள் தீர்மானம் எடுக்க போனார்கள் என்றால் மக்கள் அவர்களை பற்றி ஒரு தீர்மானம் எடுப்பார்கள்.